நம்ம எல்லாருக்கும் ஆர்ஜே பாலாஜின்னு சொன்னாலே அவர் ஒரு பெரிய ரேடியோல ஆர்ஜேவா இருந்தாரு. சில படங்களை நல்லாவே காமெடி பண்ணாரு. அதுக்கப்புறமா ஐபிஎல்ல கமெண்ட்ரியில பல பேரை கலாச்சாரு. நெக்ஸ்டா ஒரு சில படங்களை டைரக்ட் பண்ணி அதுல ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது ஆர்ஜே பாலாஜியும் அவர் பங்குக்கு ஒரு தனிப்பட்ட சினிமாட்டிக் யூனிவர்ஸ் சைலண்டா ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஆர்ஜே பாலாஜி டைரக்ட் பண்ண எல்லா படங்களையும் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கிற மூவி ரெஃபரன்ஸ் இல்ல இண்டஸ்ட்ரி டீடைல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு வாங்க பாக்கலாம். அதுக்கு முடி நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் போகிறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கன் டங்கும் தட்டி விட்டுருங்க. இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஆர்ஜே பாலாஜி காமெடியில இருந்து ஹீரோவா ப்ரோமோட் ஆன காமெடியான பொலிட்டிக்கல் சட்டையர் மூவி எல்கேஜி லால்குடி கருப்பையா காந்தி. இந்த படத்தை கே ஆர் பிரபுன்றது டைரக்ட் பண்ணிருப்பாரு. ஆனா இந்த படத்துல கதை திரைக்கதை எல்லாமே ஆர்ஜே பாலாஜி தான். இந்த படத்துல அரசியல நடந்த விஷயங்களை கலாச்சது மட்டும் இல்லாம இந்த படத்துல கலாச்சார விஷயம் கூட உண்மையில நடந்துச்சு. அந்த அளவுக்கு இந்த படம் யங்ஸ்டர்ஸ் மத்தியில பயங்கரமா ரீச் ஆனதாலே போட்ட பட்ஜெட்டுக்கு மேல டபுள் மடங்கு கலெக்ட் பண்ணி இந்த படம் ஒரு ப்ராஃபிட்டபிள் மூவியா மாறிடுச்சு. இந்த படத்துல ஸ்டோரி என்னன்னா ஒரு சாதாரண வார்டு கவுன்சிலர் எப்படி அவன் திறமை யூஸ் பண்ணி அந்த மாநிலத்துக்கு எப்படி முதல்வரா மாறான்றதை இன்ட்ரெஸ்டிங்கா கலகலப்பா சொல்லிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கட்சியோட தலையெழுத்தே அவங்க பின்னாடி இருக்கிற ஐடி விங்கிட்ட தான் இருக்குன்றதை இதை விட யாரும் தெளிவா சொல்ல முடியாது. எப்படி அரசியல பல தகுந்த தான் வேலை செஞ்சு இந்த யூனிவர்ஸோட முதலமைச்சர் மாறி இருப்பாரு லால்குடி கருப்பையா காந்தி. அப்படியே பேரலா இதோட நெக்ஸ்ட் மூவியோ அந்த படம் தான் நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவின் டிவோஷனல் சட்டையர் மூவி மூக்குத்தி அம்மா. இந்த படத்தை என்ஜே சரணம் கூட சேர்ந்து ஆர்ஜே பாலாஜன் டேரக்ட் பண்ணிருப்பாரு. இந்த படம் 2020 கொரோனா டைம்ல மாட்டினதால இவங்க தியேட்டர் ஸ்கிப் பண்ணிட்டு பிரபல ஓடிடி பிளாட்ஃபார்மா இருக்கிற டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல தீபாவளி ஸ்பெஷலா ஸ்ட்ரீம் பண்ணிருந்தாங்க. இந்த படத்துல ஸ்டோரி என்னன்னா மூக்குத்தி அம்மனோட கோயில் எடுத்த பகவதி பாபான்ற ஒரு சாமியார் ஒரு பெரிய தியான மடம் கட்டுறதுக்காக அங்க இருக்கிற ஏகப்பட்ட மரங்களை அழிச்சு பல ஏக்கரை சுருட்ட நினைக்கிறாங்க. அதுக்கு அங்க இருக்கிற கவர்மெண்டா ஒரு ஹெல்ப் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இருக்கும்போது அந்த ஊர்ல ஒரு முக்கியமான டிவி சேனல் நியூஸ் ரிப்போர்ட்டரா இருக்கிறவர் தான் ஏங்கல்ஸ் ராமசாமி என்கிற ஆர்ஜே பாலாஜி. மூக்குத்தி அம்மன் இறங்கி வந்து என் இடத்த நானே காப்பாத்திக்கிறேன்னு சொல்ற மாதிரி ஆர்ஜே பாலாஜி ஹெல்ப்போட ஃபேமிலியோட பிளான் போட்டு பகவதி பாபாவோட சித்தி விளையாட்டுல வெளியே தெரிய வைக்கிறது மட்டும் இல்லாம அவன் எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்றது ஏங்கல்ஸ் ராமசாமி கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் வச்சு மக்கள்கிட்ட ஸ்டேட்டா மாட்டி விட்டுருவாங்க. மக்களுக்கும் இவ்வளவு நாள் பகவதி பாபா நம்மள சாமி பேர் வச்சு செம்மையா செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேனரை எரிக்கிறது உருவமை கொளுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க கலவரமா இருக்கும்போது நியூஸ் டிவில முதல்வரும் பாக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவர் ரூம்ல பாத்தீங்கன்னா எல்கேஜில வந்த ராமராஜ் பாண்டியன்ற ஒரு முக்கியமான கேரக்டருக்கான போட்டோ ரெஃபரன்ஸ் இருக்கும். அப்படி கொஞ்சம் கீழே பாத்தீங்கன்னா லால்குடி கருப்பையா காந்தி முதலமைச்சர் போறது மட்டும் இல்லாம விரல்ல போட்டிருக்கிற மோந்தரத்துல இருக்கிற போட்டோ யாருன்னு பாத்தீங்கன்னா இது முன்னாடி முதல்வரா இருந்த போஜப்பனோட போட்டோ தான். இந்த இண்டஸ்ட்ரியான ரெஃபரன்ஸ் இருக்கிறது மூலயமா மூக்குத்தியமோட யூனிவர்ஸ்லயும் நம்ம எல்கேஜி அதாவது லால்குடி கருப்பையா காந்தி தான் முதல்வரா இருக்காருன்னு சொல்லிட்டு சட்டில டீட்டெயில் பண்ணிருப்பாரு. இதுக்கப்புறம் என்ஜே சரவணனும் ஆர்ஜே பாலாஜியும் சேர்ந்து டேட் பண்ண படம் தான் வீட்டிலே விசேஷம். இந்த படமே ஆயுஷ்மான் குரானாவோட பதாய் ஹோன்ற இந்தி படத்துல அபிஷியல் ரீமேக்கா இருந்தா கூட அதை தமிழ் கல்ச்சர் ஏத்த மாதிரி கொஞ்சம் பட்டிட்டீங்கலாம் பார்த்து ஆர்ஜே பாலாஜி அவரோட 14 இயர்ஸ் காமெடி கவுண்டர்ஸ் எல்லாம் சேர்த்து அவர் ஸ்டைல ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் ஃபேமிலி என்டர்டைனரா எடுத்து கொடுத்திருப்பாரு. இந்த படத்துல ஸ்டோரிய பத்தி பாத்தீங்கன்னா காதலுக்கு வயசுலன்னு சொல்ற மாதிரி ஆர்ஜே பாலாஜியோட வயசான அம்மா திடீர்னு பிரெகண்ட் ஆயிடுறாங்க. இந்த விஷயத்தை ஃபேமிலி மெம்பர்ஸ் தவிர சொசைட்டி எப்படி பாக்குதுன்றத டிஃபரெண்டா கலகலப்பா காமெடியா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. பட் இந்த படத்துலயும் அவரோட சினிமாட்டிக் யூனிவர்ஸ் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதே நம்மளோட டெலிவரிக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் வாசல்லையே நம்ம எல்கேஜி லால்குடி கருப்பையா காந்தி முதலமைச்சருக்கான ஒரு டைரக்ட் டைலாக் ரெஃபரன்ஸ் இருந்திருக்கும். நீங்களே பாருங்களேன். மறக்காம கான்வர்ஸ் கான்வென்ட் வரப்படி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா பை பை டேக் கேர்.